நாடாளுமன்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் 63.50% வாக்குகள் பதிவு. திரிபுராவில் அதிகபட்சமாக 79.46% வாக்குகளும் குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 54.85% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தகவல். கூகுள் யூடியூப் விளம்பரங்களுக்கு 6 ஆண்டுகளில் 100 கோடி ரூபாய் செலவு செய்த பாஜக. விளம்பரங்களுக்காக அதிக செலவு செய்த கட்சிகள் பட்டியலில் 3வது இடத்தில் திமுக இருப்பது தெரியவந்தது. சர்வதேச அளவில் போதைப் பொருட்களின் மையமாக தமிழ்நாடு விளங்குகின்றதா? விடியா திமுக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. வேங்கை வயல் சம்பவம் போல் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உள்துறைக்கு தகுதியற்றவர் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். போனில் பேசுவதை டேப் செய்து வெளியிடும் அண்ணாமலை வாக்காளர் பட்டியல் குளறுபடி குறித்து முன்னரே பேசியிருக்க வேண்டாமா? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. மறைமுகமாக அது யாருக்கும் தெரியாம பேசினது டேப் பண்ணி வெளியிடக்கூடிய திறமை படைச்சவர், யாருக்கும் தெரியாதெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்றவர். இந்த வாக்காளர் படிவத்தில் மட்டும் பாரதிய ஜனதா வாக்காளர்கள் விட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு தொகுதியில் இதுதான் விட்டு போயிருக்காங்கன்னா மற்ற தொகுதியில என்ன ஆச்சு? மற்ற தொகுதியில் இதே மாதிரி போயிருக்கா என்பதை ஒரு மாநில தலைவர் சொல்லணும்ல. சென்னையில் பழுதாகி இருக்கும் பகிங்காம் கால்வாய் மதகுகள் மழை வெள்ளம் தேங்காது என கூறி 4000 கோடி ரூபாய் செலவு செய்து வீணடித்ததாக விடியா திமுக அரசு மீது மக்கள் குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களில் நீரின்றி பயிர்கள் வாடும் நிலையில் கர்நாடகாவிடமிருந்து பாசன நீரை பெறாத விடியா திமுக அரசு. தமிழக அரசு தண்ணீரே கேட்கவில்லை என்ற உண்மையை அம்பலப்படுத்திய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. தொட்டு நீர் கூடலாம் தமிழ்நாடு அவர் கேள்வி இல்ல, நீர் கூட பிரச்சனையே இல்ல தமிழ்நாடு கூட இல்ல. விடியா திமுகவின் பொம்மை முதல்வர் பதவியில் நீடிப்பது நியாயமா? காவிரி நீர் விவகாரத்தில் ஸ்டாலின் பேசிய வீடியோவை வெளியிட்டு சமூக வலைதளவாசிகள் கேள்வி. மானங்கட்டு போய் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பதவிகளை இருப்பது நியாயம்தானா? மானங்கட்டு போய் ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு பதவிகளை இருப்பது நியாயம்தானா? பதவிக்காக ஈழத் தமிழர்களை காவு கொடுத்த திமுக தற்போது விவசாயிகளின் ரத்தத்தை உறிஞ்சுவதாக குற்றச்சாட்டு. திமுகவின் நாடகத்திற்கு துணை போகும் காம்ரேடுகளுக்கு விவசாயிகள் கண்டனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கஞ்சா போதையில் இளைஞர்கள் அராஜகம். 17 வயது சிறுவனை கிரிக்கெட் பேட் உருட்டுக்கட்டையால் தாக்கிய வீடியோவால் பரபரப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் போலிபாக்கம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் வீட்டை அகற்றி திமுகவினர் அராஜகம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதால் ஆத்திரம். கடந்த தேர்தலில் ஏடிஎம்கேக்கு ஆதரவாக ஏல் விஜயன் அவர்களுக்கு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டதினால என் மீது வன்மை கொண்டு டிஎம்கே சேர்ந்தவர்களும் பாமகவை சேர்ந்தவர்களும் என்னுடைய வீட்டை எல்லாம் பிரித்து அப்ரூவ் படுத்திவிட்டார்கள். அதில் இருந்த என்னுடைய நகை மற்றும் பணம் அனைத்தும் காணவில்லை. விழுப்புரம் அருகே தேர்தல் பணியின் போது பெண் விஏஓவை தாக்கிய திமுக மாவட்ட கவுன்சிலர் கைது. மது போதையில் பெண் என்றும் பாராமல் வயிற்றில் எட்டி உதைத்து அராஜகம்.
திமுகவைச் சேர்ந்த தென்காசி மாவட்ட ஊராட்சி தலைவியின் கணவர் குட்கா கடத்திய வழக்கில் கைது. விடியா திமுகவினரே போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுவதால் போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. வந்தவாசி அருகே தண்ணீர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி என்ற பெயரில் விடியா திமுகவினர் செய்த செயலால் பொதுமக்கள் அதிர்ச்சி. குப்பை எள்ளும் வாகனத்தில் பழங்கள் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு வந்தாதால் முகம் சுடிப்பு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் விஏஓ தற்கொலையில் திடீர் திருப்பம். தற்கொலைக்கு காரணம் இரு கிராம உதவியாளர்கள்தான் என கடிதம் எழுதி வைத்திருந்ததால் அதிர்ச்சி. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 7000 போதை மாத்திரைகள் பறிமுதல். தெலங்கானாவிலிருந்து சென்னைக்கு கடத்தி வந்த இளைஞரிடம் தீவிர விசாரணை. சென்னை ஆவடி அருகே போதையில் பெண்களை ஆபாசமாக பேசியதை தட்டி கேட்ட 12 பேருக்கு அரிவாள் வெட்டு. விடியா ஆட்சியில் போதைப் பொருட்களால் ஏற்படும் குற்றச் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மக்கள் அச்சம். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3800 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். விடியா ஆட்சியில் தொடரும் ரேஷன் அரிசி பதுக்கல் சம்பவங்களால் மக்கள் வேதனை. தஞ்சாவூர் அருகே மாநகராட்சியின் அலட்சியத்தால் பராமரிப்பின்றி ஓராண்டாக பழுதடைந்து காணப்படும் ஆம்புலன்ஸ். நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக அரசு ஆம்புலன்ஸுகளை உடனடியாக சீரமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் கடுமையான வெயில் தாக்கத்தால் முந்திரி விளைச்சல் பாதிப்பு. விடியா திமுக அரசு உரிய இழப்பீட்டை வழங்க முந்திரி விவசாயிகள் வலியுறுத்தல். சென்னை திருவற்றியூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனம் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. விடியா ஆட்சியில் தொடர்கதையாகி வரும் இருசக்கர வாகன திருட்டால் மக்கள் அச்சம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 16 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் அருகே மின்கம்பியை மாற்றி அமைக்க 9000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய அலுவலர்கள் கைது. நிர்வாகத்திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே இரவு நேரங்களில் மாடுகளை திருடி வெளிமாநில சந்தைகளுக்கு அடிமாட்டு விலைக்கு விற்பனை செய்யும் பட்டதாரி இளைஞர். விடியா ஆட்சியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தராததால் திருட்டில் ஈடுபடும் அவலம். கோவையில் மண்பானை உற்பத்தி தொழில் நலிவடைந்து வரும் சூழல். விடியா திமுக அரசு மண்பானைகள் செய்ய போதுமான மண் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மண்பானை தொழிலாளர்கள் வலியுறுத்தல். கரூர் அருகே மாணிக்கக்கல் வைத்திருப்பதாக கூறி 150 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய முயன்ற 3 பேர் கைது. மோசடி பேர்வழிகளை விடியா காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என வலியுறுத்தல்.
வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுடன் வாக்குவாதம். பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் ஊழியரை தாக்கிய 3 பேர் கைது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிய பைப்லைன் பணிக்காக பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக வெளியேற்றம். அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என தண்ணீரின்றி தவிக்கும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெரம்பலூர் அருகே சொத்து தகராறில் தந்தையை பெற்ற மகனே சரமாரியாக தாக்கும் அதிர்ச்சி வீடியோ. தாக்குதலுக்கு பின் 2 மாதங்கள் கழித்து தந்தை மரணமடைந்ததால் வெளியான பகீர் ஆதாரம். பெரம்பலூர் அருகே சொத்து தகராறில் பிப்ரவரி மாதம் தந்தையை கொடூரமாக தாக்கிய மகன். புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காத காவல் உதவி ஆய்வாளர் பணியிட மாற்றம். மதுரையில் பாஜக தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகளை கண்டித்து சொந்த கட்சியினரே ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. பூத் ஏஜென்ட்டுகளுக்கு கொடுத்த 40 லட்சம் ரூபாய் நிதியை சுருட்டியதாக 4 நிர்வாகிகள் மீது புகார். வடலூரில் வயதான தம்பதியின் வீட்டு கொள்ளைச் சம்பவத்தில் அலட்சியம் காட்டும் விடியா காவல்துறை. கைரேகை நிபுணர்கள் வருவதாக கூறியதால் கொள்ளை நடந்த அறைக்குள் செல்லாமல் 20 நாட்களுக்கு மேலாக காத்து கிடக்கும் முதியோர். ரூம் எல்லாம் திறந்து கிடந்தது, பீரோலாம் உடச்சி பொருளெல்லாம் களைஞ்சு கிடந்தது, லேப்டாப் ஒன்று திருடு போயிருந்தது. நாங்கள் உடனே போய் காவல் நிலையத்தில், வடலூர் காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்தோம். அவங்க வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு இந்த ரூம் கதவை பூட்டி போட்டு வைங்க, கைரேகை நிபுணர் கடலூர்லேருந்து வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க வரவே இல்லை. 26ஆம் தேதி ஆகுது, இதுவரைக்கும் வரல. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி நிர்வாகி போக்சோவில் கைது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் கஞ்சா விற்பனை செய்த சகோதரிகள் கைது. விடியா ஆட்சியில் கஞ்சா விற்றதாக அடுத்தடுத்து கைது செய்யப்படும் பெண்கள். திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் பட்டப்பகலில் மளிகை கடையில் வைத்து மது விற்பனை. வீடியோ வெளியானதால் மளிகை கடை உரிமையாளரை கைது செய்த போலீஸ். சென்னையில் போக்குவரத்து காவலரிடம் 8 லட்சம் ரூபாய் மோசடி செய்த ஆயுதப்படை பெண் காவலர். கியூ நெட் நிறுவனத்தில் முதலீடு செய்து லாபம் தருவதாக கூறி பலரிடமும் கைவரிசை. வேலூர் அருகே மனைவியின் கையை வெட்டிய கணவன் கைது. வீடியோ காலில் மனைவி பேசிக் கொண்டிருந்த போது கணவன் ஆத்திரம். திண்டுக்கல் அரசு பேருந்தில் சீன மொழியில் ஊர் பெயர் இருந்ததால் பயணிகள் அதிர்ச்சி. விடியா அரசின் போக்குவரத்து துறை லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. துணைவேந்தர் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம் மட்டுமின்றி 110 உறுப்பு கல்லூரிகளின் நிர்வாகமும் முடங்கியது. ஆட்சிமன்ற குழு கூட்டம், செனட் கூட்டம் 10 மாதங்களாக நடைபெறவில்லை என பேராசிரியர்கள் பகிரங்க குற்றச்சாட்டு. சென்னை பம்மலில் உடல் பருமன் சிகிச்சைக்காக வந்த புதுச்சேரி இளைஞர் பலியான விவகாரம். தனியார் மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை.
வட தமிழக உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வரும் 30 மற்றும் மே 1 ஆகிய தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி நெல்லையில் மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலிக்குடங்களுடன் மக்கள் சாலை மறியல். விடிய ஆட்சியில் தமிழகம் முழுவதும் குடிநீருக்காக மக்கள் போராடும் அவலம். 10 ரூபாய்க்கு குடிநீர் பாட்டில் வழங்கிய அம்மா குடிநீர் திட்டத்தை முடக்கிய வஞ்சக விடியா அரசு. 20 ரூபாய்க்கு விற்கப்படும் தரமற்ற குடிநீரை வாங்கி குடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட மக்கள் வேதனை. மேட்டுப்பாளையம் சிறுமுகை சாலையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாயில் திடீர் உடைப்பு. சாலையில் 10 அடி உயரத்திற்கு மேல் பாய்ந்த கழிவுநீர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் 4 மாதங்களுக்கு பிறகு குளிக்க அனுமதி. அடிப்படை வசதிகளை சீரமைக்காமல் அதிக அளவில் நுழைவு கட்டணம் வசூலிப்பதாக விடிய அரசுக்கு சுற்றுலா பயணிகள் கேள்வி. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் போலீசாரின் நடவடிக்கையை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். செருப்பு கடை உரிமையாளரை வழக்கறிஞர் தாக்கிய விவகாரத்தில் முறையாக விசாரணை நடத்தாத விடியா போலீசுக்கு கண்டனம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே 5 ஆண்டுகளுக்கு பிறகு விமரிசையாக நடந்த மாடு மாலைத்தாண்டும் விழா. 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்பு. திருமணத்தின் போது பெண்ணுக்கு அவரது குடும்பத்தினர் கொடுக்கும் சீதனத்தில் கணவருக்கு உரிமை இல்லை. உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. பாகிஸ்தானைச் சேர்ந்த 19 வயது இளம் பெண்ணுக்கு சென்னையில் நடந்த இதய மாற்று அறுவை சிகிச்சை. டெல்லியைச் சேர்ந்தவரின் இதயத்தை பொருத்திய தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள். பாகிஸ்தான் பெண்ணின் சிகிச்சைக்கு செலவான 35 லட்சம் ரூபாயை வழங்கிய இந்தியாவைச் சேர்ந்த தனியார் அறக்கட்டளை. மதத்தை விட மனிதநேயம் மேலானது என்பதை நிரூபிக்கும் சம்பவம். கொல்கத்தாவை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் அணி வரலாற்று வெற்றி. ஐபிஎல் மட்டுமின்றி T20 கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு அணி செஸ் செய்த அதிகபட்ச ரன்கள் என்ற வரலாற்று சாதனையை பஞ்சாப் படைத்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதல். டெல்லியில் உள்ள அருண்ஜெட்லி மைதானத்தில் இன்று மதியம் 3:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது.